எனக்கு ரொம்பவே சோர்வா இருக்கு, உடல்நிலை சரியில்லை, என்னால ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சமந்தா மறுபடியும் அவங்களுடைய உடல்நிலை குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆக இருக்கு, இந்த நிலையில இப்படி ஒரு விஷயத்த சொன்னதால எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். சகுந்தலம் படத்தோட வேலைகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு. சமந்தா அவங்களும் ப்ரமோஷன் வேலைகள்ல கலந்துக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே வந்து படத்தோட வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. படம் வந்து ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல கதைய வந்து ரொம்ப அருமையா வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இதுக்காக சமந்தாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் படப்பிடிப்புல நடந்த பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா சொல்லி இருந்தாங்க. சகுந்தலம் படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு, நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில சமந்தா அவங்க ரசிகர்கள் கிட்ட அவங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே பதில் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு தசையழற்சி நோய் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த லைட் வெளிச்சம் எல்லாம் பார்த்தா கூட எனக்கு கண்ணெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு, என்னால சரியா வெளிச்சத்தை கூட பார்க்க முடியல இந்த நோயால. ஒரு நடிகை அப்படின்னா அவங்களுக்கு கண்ணெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருந்துச்சு, அதெல்லாம் கடந்து வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க. இப்படி எல்லாம் சொன்னது ஒரு பக்கம் இருக்க, இப்ப திடீர்னு அவங்களுக்கு இந்த ப்ரமோஷன் வேலையிலாம் ஈடுபட்டு ரொம்ப சோர்வா இருக்கேன், நிறைய பணிகள் இருந்துச்சு, நிறைய வேலை இருந்ததுனால எனக்கு ரொம்ப காய்ச்சலாவும் இருக்கு, என்னுடைய குரலும் இப்ப இல்லன்னு சொல்லணும், என்னால சுத்தமா பேசவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. வழக்கம் போல நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட அன்பை காண்பிப்பீங்களோ அதே போல உங்களுடைய அன்பை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்திருந்தாங்க. இத பார்த்த ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, கண்டிப்பா சீக்கிரமா நீங்க குணமாகிருவீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, சகுந்தலம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க நடிச்சிருக்கீங்க, நல்ல வரவேற்பு தான் கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னாலும், ஒரு சிலர் வந்து சமந்தா அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. அவங்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு அடிக்கடி ரசிகர்கள் கிட்ட அதை வச்சே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட் இப்ப அதிகமா பகிர்ந்து உண்மையா சொல்ல போனா நீங்க இதை வச்சே படத்தை ஓட வச்சிருவீங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க இந்த படம் வர சமயத்துலதான் அதை அதிகமா பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, அவங்கனால இப்ப எல்லாம் எதுவுமே செய்ய முடியறது இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு உடல்நிலை பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒரு சிலர் இதை வச்சு இப்ப தேவையில்லாம பேசிட்டு தான் இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகுறதை தொடர்ந்து சமந்தா அவங்களும் இப்ப ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட டீமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.